சேலம் மாவட்டம் அபிநவம் என்ற கிராமத்தில் சேலம் மாவட்ட உழவர் மன்ற கூட்டமைப்பு என்ற ஒரு குழு செயல்பட்டு குழுவில் உள்ள உழவர்களுக்கு பல சேவைகளை செய்து வருகிறது. இந்த குழுவில் ஒருவரான பழனியாபுரி கிராம விவசாயி திரு முனியன் அவர்கள் பீர்க்கன், புடலை, பாகற்காய் போன்ற கொடி வகை காய்கறிகளை இயற்கை முறையில் சாகுபடி செய்து வருகிறார். இவரின் அனுபவம்தான் இன்றைய பண்ணை செய்தி. வணக்கம். வணக்கம் ஐயா. சமீபத்தில் அபிநவம் ஜெயராமன் அவரை பார்த்து சந்தித்து பேசிட்டு இருந்தோம். சரிங்க ஐயா. அப்போ அந்த மாதிரி முனி என்பவர் வந்து இயற்கை முறையில் விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு. ஆமாங்க. எல்லாம் செஞ்சிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆமாங்க ஐயா. அதை பற்றி விரிவாக சொல்லுங்களேன். நாங்கள் வந்து சேலம் மாவட்ட உழவர் மன்ற கூட்டமைப்பில் சேர்ந்தது. இந்த இயற்கை காய், பாவக்காய், புடலங்காய், பீக்கங்காய், புளிச்சக்கீரை, கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு நாங்கள் எங்கள் சொந்தமாக போய் கடையை போட்டு ஆத்தூர், பெத்தனாய்க்கம்பாளையம், தலவாய்ப்பட்டி, நரசிங்கபுரம் இங்கெல்லாம் சொந்தமாக நாங்கள் வியாபாரம் பண்ணுறோம். எத்தனை பேர் உங்கள் குழுவில் இருக்காங்க? எங்கள் குழுவில் வந்து லேடிஸ் 50 பேர் இருக்கிறாங்க, ஆம்பளைங்க வந்து 30 பேர் இருக்கிறாங்க. உங்களுக்கு வந்து தண்ணி வந்து எப்படி இருக்காங்க? தண்ணி வந்து எங்களுக்கு மழை பெஞ்சால் தான், இல்லைனா போரில் கொஞ்சம் வரும். அதை வச்சு சொட்டு நீர் பாசனம், தெளிப்பு நீர் பாசனம் மூலிமா கொஞ்சம் கொஞ்சம் வரத்தை வச்சு ஒரு கால் மணி நேரம் 10 நிமிஷம் ஓடும். அந்த தண்ணியை வச்சு இதை நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்போ சொட்டு நீர் பாசனத்துக்கெலாம் எதாவது மானியம் கிடைக்குதா உங்களுக்கு? மானியம் கிடைக்குதுங்க ஐயா. நீங்கள் எதாவது பணம் கட்ட வேண்டியிருக்கா? பணம் வந்து இன்றைக்கி 1 லட்சரூபா நமக்கு கவர்மெண்ட் தருதுன்னா அதுக்கு வந்து வண்டி வாடகை அந்த சப்சிடின்னு ஒரு 10,000 ரூபா 5,000 ரூபா வாங்கிக்கிறாங்க. மீதி வந்து 90% அவங்க கவர்மெண்ட்லாம் நமக்கு போட்டு தராங்க. இப்போ நீங்கள் என்னென்ன பயிரெலாம் சாகுபடி செஞ்சுருக்கீங்க? இப்போ காய்கறி வந்து புடலங்காய் வச்சுருக்குறோம், பீக்கங்காய் வச்சுருக்குறோம், பாகல் வச்சுருக்குறோம். இப்போதைக்கு காட்டில் இது தான் இருக்குதுங்க சார். அது எப்படி பயிரிட்டீங்கன்னு சொல்லுங்களேன். இயற்கைன்னா மருந்து அடிக்காத, உரம் போடாத, மாட்டு தொழு உரத்தை வச்சு அதை காய் ஊன்றிக்கிறோம். உழவு ஓட்டி கடைசி உழவில் வந்து எருவு போட்டு பாத்தி வைக்க அமைச்சு அதில் விதைய ஊனி குச்சி நட்டு இதில் ஏற்றி விட்டு செஞ்சுருக்குறோங்க ஐயா. வேறு இப்போ வந்து நட்டு எத்தனை நாள் ஆச்சுங்க? விதை போட்டு செடி நட்டு 40 நாள் ஆகுது. 40 நாள் இப்போ தான் முதல் நாள் கொஞ்சம் ஒரு 10 கிலோ இருக்கும். இன்றைக்கி ஒரு 20-25 கிலோ இருக்கும். இன்னும் வந்து 60 நாளைக்கு இருக்கும். சரி, பூச்சிலாம் வந்து தாக்குதுன்னு வச்சுங்க, அதுக்கு என்ன செய்கிறீங்க? பூச்சி இது வரைக்கும் தாக்கல் பண்ணலை. நாங்கள் 2 வருஷமாகவே இது இயற்கை முறையை தான் செஞ்சிகிட்ருக்குறோம். அதனால் மருந்து வந்து அடிக்கலை, அடிக்காமே செஞ்சிகிட்ருக்குது இது வரைக்கும். சரி, இப்போ வந்து காய்கறிலாம் முன்னாடிலாம் பயிரிட்டுருக்கீங்க? ஆமாம், நாங்கள் வந்து 2013லேருந்து இந்த காய் தான் ஊனிட்டுருக்குறோம் அதிகமாக. அப்போ வந்து அதை வந்து மார்க்கெட்டு கொண்டு போகிறீங்கன்றீங்க? ஆமாம். அப்போ போய் கமிஷனுக்கு மண்டியில் கொடுத்துறீங்களா, இல்லை வந்து நீங்கள் நேரடியாக விற்பனை செய்கிறீங்களா? கமிஷனுக்கு வந்து இந்த உழவர் மன்ற கூட்டமைப்பு சேரங்காட்டி நாங்கள் வந்து மண்டியில் தான் கொடுத்தோம். அவங்க சொல்கிறது தான் ரேட்டு, அதில் கமிஷன்லாம் எடுத்துக்குவாங்க. இன்றைக்கி வந்து நாங்களே போய் சந்தையில் வந்து எங்கள் காய்க்கு 10 ரூபா தான் ரேட்டு, 12 ரூபா தான் ரேட்டுன்னு நாங்கள் சொல்லி விற்கிறோம். நிறையா வந்து காய்கறி வந்து வரும் கடை. அதான் உங்கள் காய்கறி மட்டும் விரும்பி வாங்குறாங்க? வாங்குவாங்க. ஆமாங்க, எங்கள் காய்கறி மட்டும் விரும்பி வாங்குவோம். ஏன்? எங்கள் காயில் வந்து மருந்து இல்லை, நஞ்சு பொருளும் இல்லாத நாங்கள் விவசாயம் செய்கிறோம். அதனால் வந்து இந்த வாரம் வாங்கினவங்க வந்து அடுத்த வாரம் எங்கள் காயப்பாட்டு எங்களை தேடி வந்து வாங்கிக்குவாங்க. எல்லா தவளையும் காய் வந்து மிச்சம் எடுத்துகிட்டு வருவாங்க, எங்கள் காய் வந்து மிச்சம் எடுத்துகிட்டு வர மாட்டோம், சேல்ஸ் ஆகிடும். இப்போ உங்களை தவிர இந்த ஊரில் வந்து வேறு இந்த மாதிரி இயற்கை விவசாயம் பண்ணுறாங்களா? இது மாதிரி 2 வருஷம் தான் பண்ணுறாங்க, எங்களை பார்த்துட்டு போய் பண்ணுறாங்க. அது சரியாக வரலன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தர் பண்ண மாட்டேங்கிறாங்க. சரி, நாங்கள் வந்து இதே லாபமாக நஷ்டமாக இருந்தாலும் இதில் இறங்கிவிட்டோம், இதுலேருந்து ஜெயிச்சு ஆகணும், விவசாயினா ஜெயிச்சா தான் நம்ம விவசாயிக்கு அர்த்தம் அப்படின்னு நாங்கள் இதிலே செஞ்சிகிட்ருக்குறோம். எங்கள் வீட்டுக்காரம்மா போய் நாங்கள் காயை போய் சந்தையில் கொடுத்துட்டு வந்துடுவோம், எங்கள் வீட்டுக்காரம்மா விற்றுறோம். அதனால் எங்களுக்கு இது பலன் இருக்குதுனால இதை செய்கிறோம். இப்போ இது 40 நாள் ஆச்சு நீங்கள்? ஆமாம். முதல் பறி பறிச்சிருக்கீங்க? ஆமாம். இன்னும் எத்தனை பறி பறிக்கலாம், இன்னும் எவ்வளோ நாள் வரைக்கும் இருக்கும்? வாரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோ எடுக்கலாம். வாரத்தில்னா ஒரு அறுப்புக்கு 3 சந்தைக்கு போகிறோம், ஞாயிற்றுக்கிழமை, புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை. ஒரு அறுப்புக்கு 50 கிலோ காயாக இருக்கலாம். புடலங்காய் 50 இருக்கலாம், பாவக்காய் 50 இருக்கலாம், பீக்கங்காய் 50. இப்போ இன்னைக்கு மார்க்கெட்டில் என்ன ரேட் போகுது? இன்னைக்கு மார்க்கெட்டில் வந்து 25-30 புடலங்காய் போகுது. பீக்கங்காய் வந்து 20-25 போகுது. பாவக்காய் 35-40 போகுது. இதே நீங்கள் கமிஷன் மண்டிக்கு போட்டிங்கன்னா? கமிஷன் போனால் அவங்க சொல்கிறது தான் ரேட்டு. அவங்க சொல்கிறது தான் ரேட்டுன்னா ஒரு 2 கிலோ ஆகிற மாதிரி அள்ளி வச்சுருவாங்க. 10 ரூபாய் 10 ரூபாய் யாரும் கேட்கலாம், அந்த 10 ரூபா தான் போடுவாங்க.
அந்த 10 ரூபாயில் 100 ரூபா கமிஷன் போவா, மீதி வந்து 9 ரூபா தான் எங்களுக்கு கிடைக்கும். அதனால் அது கட்டுப்படி ஆகாது. விவசாயத்தில் அதெல்லாம் தான் நாங்கள் தோற்று போயிடுறோம். அதனால் நாங்களே போய் சந்தையில் விற்றா நமக்கு பலன் உண்டு. வேறு ஏதாவது உங்கள் குழுவில் வந்து செய்கிறீங்களா? ஆமாம், செய்கிறேங்கய்யா. என்ன? பால் ஸ்டோர் வச்சுருக்குறோம் நாங்கள். வந்து சேலம் மாவட்டத்தில் கூட்டமைப்பில் இணைஞ்சு ஒவ்வொரு ப்ரொடியூசருக்கும் 50,000 ரூபா லோன் வாங்கி தந்துருக்கோம். அந்த லோனை வாங்கி கொடுத்து நாங்களே கட்சன் டைரின்னு போட்டு பாலை வாங்கி அங்கேயே ஊற்றிக்கிறோம். ஒரு நாளைக்கு 700 லிட்ரு வருது. ஜில்லிங் சென்டர் போட்டிருக்கிறோம். எங்கே ஜில்லிங் சென்டர்? எங்கே போட்டிருங்க? ஊருக்குள்ளே இருக்குது. எந்த ஊரில்? பழனியப்பிரி. பழனியப்பிரியே இருக்குது? இருக்குது. சரி. அதில் செக்ரட்டரியாக நான் வேலை செஞ்சிட்ருக்கிறேன். சரி. அதனால் 200 பேர்த்துக்கு கறவை மாட்டு கடன் வாங்கி கொடுத்துருக்கேன். சரி. தலைவர் மூலிமா. அது இல்லாமல் சேலம் மாவட்டத்தில் கலெக்டர் மீட்டிங் போனோம். அந்த கலெக்டரேட் மீட்டிங்கில் வந்து விவசாயிகளுக்கு இந்த பொருள் வாங்கினா இவ்வளோ மானியம் அப்படின்னு பேப்பரில் அறிவிச்சிருந்தாங்க. அப்புறம் தலைவர்கிட்ட சொன்னோம், ஆனால் எங்கள் ஊருக்கு இந்த பொருள் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரி, எல்லாம் ரெடி பண்ணி கொடுன்னு வாங்கினாங்க. தமிழ்நாட்டுக்கே நாங்கள் தான் முதல் வாங்கினோம். என்ன வாங்கினீங்க? இந்த கஸ்டமர் சென்டர் 10 லட்சரூபா மானியம், கவர்மெண்ட்லேருந்து மானியம் 15 லட்சரூபா கட்டினோம். அதில் வந்து 2 ஈச்சர் வண்டி வாங்கினோம், 2 பவர் டீலர் வாங்கினோம், பயிர் நடுற மிஷின் ஒன்று வாங்கினோம், ரொட்டேட்டர் வாங்கினோம், நார் அடிக்கிற மிஷின், நுறுக்குமல தூள் அது வாங்கியிருக்கிறோம். சரி. இதெல்லாம் வாங்கி அனுப்பிச்சிருக்கிறோம். அடுத்தவங்க வந்து வெளியில் 700 ரூபாய்க்கு ஓட்டுறாங்கன்னா நாங்கள் எங்கள் குழுவில் இருக்கிறவங்களுக்கு 600 ரூபாய்க்கு ஓட்டுறோம். அதெல்லாம் வர வாடகைகளை வந்து நீங்கள் கடன் அடைக்கிறீங்க? ஆமாம், கடன் அடைக்கிறோம். அதனால் நல்லா பெனிஃபிட் இருக்குது. சரி. நாங்கள் வந்து உழவர் மன்றத்துக்கு சேரங்காட்டியும் இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. ஒரு விவசாயினா என்னன்னே தெரிஞ்சிக்க மாட்டாங்க. ஒரு ஆஃபீஸ் போனாவே இப்போ ஒரு விவசாயினாவே எங்களை கூப்பிட்டு உட்கார வைங்க, என்ன வேணுமோ செஞ்சு கொடுக்குறாங்க. அதனால் இப்போ உழவர் மன்றத்தில் சேர்ந்தவாட்டி எங்களுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குது. இது இல்லாமல் வேறு என்ன செய்கிறீங்க? இதுதான் சார் செஞ்சிட்ருக்குறோம். இப்போ பால் ஸ்டோர் வச்சுருக்கோம், உரக்கடை வச்சுருக்குறோம். என்ன உரம்? நம்ம உழவர் மன்ற உரக்கடை வச்சுருக்குறோம். என்னென்ன செய்கிறீங்க அதில்? அதில் வந்து உரம் வந்து பொட்டாசு, யூரியா, டிஏபி, காம்ப்ளெக்ஸ் இதெல்லாம் விற்கிறோம். அது யார் பார்த்துக்கிறது? அது நாங்களே தான் பார்த்துக்கிறோம். உழவர் மன்றமே தான் பார்த்துக்குது. அது இங்கே ஊரில் இருக்கா? ஆ, பழனியப்பிரியிலே இருக்குது. ஆ, சரிங்க. அது இல்லாமல் ஒழுங்கிணைந்த பண்ணை பாதுகாப்புன்னு அது கவர்மெண்ட்லாம் எங்களுக்கு கொடுத்தாங்க. இந்த வேல் அழுகல் நோய் வராத இருக்கிறதுக்கு அந்த சூடோமோனாஸ்னு சொல்ல இல்லைங்க சார், அது நாங்களே தயார் பண்ணி நாங்களே கொடுக்குறோம். நாங்கள் எங்கள் தேவைக்கு போவா விவசாய ஆஃபீஸில் போய் கொடுத்துருவோம். அவங்க வந்து ஒரு கிலோவுக்கு 110 ரூபா போட்டு கொடுக்குறாங்க. நீங்களே உற்பத்தி செய்கிறீங்க? நாங்களே உற்பத்தி செய்கிறோம். அது தனி இது இருக்குதா எப்படி? அதுக்கு தனி ரூம் வச்சுருக்குறோம். அது வச்சுருக்குறோம். சரிங்க. வேறு எதுப்போ இதை தவிர வேறு என்ன செய்கிறீங்க? இதை தான் எங்களுக்கு தெரிஞ்சதை செஞ்சிட்ருக்குறோம். அது ஏதாவது வேணும்னா அப்புறம் தலைவர் போய் எங்களுக்கு இதை வேணும், இதை பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்போம். அதுக்கு தகுந்த மாதிரி அவர் செஞ்சு கொடுப்பாருங்க. ஐயோ, இது வரைக்கும் நீங்கள் உங்கள் குழுவுடைய செயல்பாடு பற்றி நல்லா விரிவாக சொன்னீங்க. சரிங்க, நன்றி, வணக்கம். வணக்கம். மலரட்டும் மலரட்டும் மலரட்டும், மண்ணில் புது வாழ்வு மலரட்டும். வாழ்வில் புதிய எழுச்சி, மக்கள் தொலைக்காட்சி, மாறும் காலங்களில் மலரும் பூமி, இது இதுவே ஊரக வளர்ச்சி. மலரட்டும் மலரட்டும் மலரட்டும், மலரும் பூமி இங்கு மலரட்டும். மலரும் பூமி, இது கிராமிய பொருளாதார மேம்பாட்டு நிகழ்ச்சி.